ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். இன்றைக்கி நம்ம தேங்காய்பால் கேரட் பட்டாணி குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இட்லி, தோசை, சாப்பாடுக்கு கூட செட் ஆகும். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சிடும், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிடும். நான் தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பிரியாணி இலை துண்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நான் தாளிச்சுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும், இது பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாவே தீட்டு போட்டு வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். நான் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு போட்டாச்சு, நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு. இப்போ வந்து நான் ஒரு 2 பல்லுக்கு தக்காளியாக பார்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு அதிக அளவு தக்காளி நம்ம போட வேண்டியதில்லை, புளிப்பு சுவை அதிகமாயிரும். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கணும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு 2 கேரட் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பாருங்க, கேரட் போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் அது எண்ணெயிலே வதங்கட்டும். இது வதங்க பின்னாடி நம்ம வந்து பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேன். நான் அதை வந்து அந்த வேக வச்ச தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் முழு பட்டாணி இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் வேக வச்சுருக்கிறதுல பாதியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்க, கேரட் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நான் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், நான் பட்டாணி போட்டுட்டேன். இது கூட நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, பாதி பட்டாணி, நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நம்ம அரைச்சி போடுறோன்னா குழம்பு கூடுதல் சுவை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் குழம்பு உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக தேங்காயோ இல்லை தேங்காய் பாலோ ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. அதனால் நான் அரைச்சி போட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் அரைச்சி போடுறதுனால. குழம்பு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஆகும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம வந்து இந்த பட்டாணி பேஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இருந்தாலும் இது சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம போட்டுடணும். அதுக்காக நான் ஒரு சின்ன ஸ்பூனை குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இதில் நான் எந்த கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல, இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு கேரட்டும் வேகணும், அதுக்கேற்ற போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறவரை நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு திக்காகும் நல்லா கொதிக்கிறப்ப. இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரியாக இருக்கும், கொதிக்கிறப்ப திக்காகும். வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு அளவாக வேணும்னா நீங்கள் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க.
பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. எவ்வளோ தண்ணியாக இருந்தது நம்ம ஊற்றினப்ப, இப்போ கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய டம்ளரில். இது ரொம்ப திக்கான பாலெல்லாம் கிடையாது, தண்ணியான பால் தான். நான் இதில் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், சொல்ல மறந்துட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்மளோட தேங்காய் பால் கேரட் பட்டாணி குருமா தயாராகிடுச்சு. பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் கொத்தமல்லி தூவி இறக்கி நம்மளோட சுலபமான சுவையான தேங்காய் பால் கேரட் பட்டாணி குருமா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேடல் தொடரட்டும்.